இது மாதிரி செருப்பு யாராவது பார்த்துருக்கலாம் பாருங்களா. நம்ம வந்து கால் சொல்கிறதுமே நடக்க முடியாமல் நடந்துட்டு வரோம். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மட்டையில் வந்து செருப்பு செஞ்சு போட்டுட்டு வராங்க. இது மாதிரி செருப்பு வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அந்த காலத்து செருப்பு போல் பார்த்தாலே. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பாய்க்கு 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த இதில் ஒரு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பீச்சில் வந்து வேறு லெவல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற விடுங்க உடனே வரும். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குலசேகரப்பட்டினத்துக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து மெயினாக தூத்துக்குடி வந்த காரணமாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தசரா ஃபெஸ்டிவல் வந்து செம்மையாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடிக்கு வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3. இன்றைக்கி வந்து குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து போகிறோம். நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே வந்து போக முடியுமான்னு தெரில, ஆனால் பீச்சுக்கு வந்து நம்ம வந்து எப்படியாவது போகிறோம். ஸோ பீச்சில் போய்ட்டு ஏகப்பட்ட ஃபன்ஸ்லாம் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து அலோடு கிடையாதுனாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே டைரெக்டாக போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே வந்து போக முடியுதா முடியலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத வளங்கள் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடியில் வந்து இருக்குது. ஸோ அஞ்சு வகையான நிலமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தலம், மருத, பாலைன்னு அஞ்சு வகையான நிலமும் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடியில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டிலே, வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மலை பிரதேசமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேரி காடுன்னு சொல்கிற அந்த பாலைவனம் போல் இருக்க தேரி காடு வந்து இருக்குது. சதுப்பு நில பகுதி இருக்குது. ஸோ அஞ்சு வகையான நிலம் போகிறப்பும் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடியில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டிலே, வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வளம் கிடையாது. ஸோ தூத்துக்குடியில் மட்டும்தான் இந்த இது இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்து இருக்கும் தூத்துக்குடி வந்து. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டு எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலசேகரப்பட்டினம் வந்து வந்தாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரிதுன்னு தெரியல. நம்மளை வந்து கோயிலுக்குள்ளே வந்து இப்போதைக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கடலில் வந்து குளிக்கூடாதுன்றாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதுன்னா சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அந்த தேரி காடு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காடு வழியாக போய் நம்ம வந்து கடலுக்கு போடாதுனாங்க. ஸோ இப்போ அதுதான் போயிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரமாக இருந்தது, தென்னந்தோப்பு தான் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் இந்த எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு இங்கே வந்து அடுத்த பிளான்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். நாங்கள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருந்தது, கிலோமீட்டர் கணக்கில் இருந்தது. நம்ம காட்டிகிட்டே வர பாருங்கள் எவ்வளோ தூரம் இருப்பாருங்க. ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருந்தது, எல்லாத்தையும் வந்து சுத்தமாக அழிச்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அடுமணி அந்த பிளான்ட் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது கேட்டதுக்கு வேலை வாய்ப்பு இது மாதிரி காரணம் சொல்லி அவங்க வந்து கெட்டுறாங்க. ஸோ ஊருக்கு வந்து நிறைய பாதிப்பு வந்து இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சு. அந்த கடல்கரை பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்து தான் போகணுமா, இதுக்குள்ளே வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண் தான். ஸோ சரியான ஈட்டாக வந்துருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நடந்தால் போகணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து அந்த கோயில் வழியாக போயிருந்தோம்னா பீச்சுக்கு வந்து ரொம்பவே பக்கம். ஸோ அங்கே வந்து அலோட் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து திருட்டுத்தனமாக போகிறோன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அனுமதி கிடையாது கடலில் குளிக்கவும் கொரோனா அந்த லாக்டவுன் டைம்னால். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் அங்கேருந்து பீச்சுக்கு போகலான்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்து போகிறோம். மண் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூடாக இருக்குது, காலே வைக்க முடியல. நம்ம வந்து பைக் விளாக் போய் இப்போ வந்து வாக்கிங் விளாக் ஆகிட்டோம். ஸோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்கன்னு. இப்போ போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து திருத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ பார்ப்போம். கால் வந்து செம்ம சூடாக இருக்குது, நடக்கவே முடியல அந்தளவு வந்து சூடாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து முன்னாடி வந்து நடந்து போய்ட்டுருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். செம்ம சூடுங்க. அந்த கவுண்டர் மணி காமெடி வரும் பார்த்தீங்களா, பூ மிதிக்கணுமா இன்னும் நல்ல பூவில் முள்ளுகளில் குத்தாமல் இருக்குன்னு நிறைய பூ போட்டுவீங்கன்னு அந்த மாதிரி இருக்குது. பூ மிதிக்கிறேன்னு குத்திடாது, பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதி மிதின்னு மிதிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து காட்டுறது ஒரு ஜூம் பண்ணி காட்டுறாங்க, பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கடல் வந்து அங்கே தான் இருக்குது.
ஸோ கொண்டார் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறோம். ஸோ லைனாக பார்த்தா தெரியும் வந்து நடந்து போய்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்து வந்தோம். ஸோ எல்லாருமே பைக் வந்து அங்கே விட்டுட்டு இங்கே வந்து நடந்து போய்ட்டுருக்கோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஃபைனலாக வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து எடுக்க வந்து மறந்துட்டேன். ஸோ நான் வந்து நிறைய பிளான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்து கடலில் போய்ட்டு இப்படிலாம் வீடியோ எடுக்கலாம், குளிக்கிறது அது மாதிரி வந்து உள்ளெலாம் போயிட்டு வீடியோலாம் எடுக்கலான்னு வந்து ஏகப்பட்ட பிளான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபிங் கேஸை வந்து எடுக்க வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளால் தண்ணிக்குள்ளெலாம் வந்து வீடு எடுக்க முடியாது. அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முள்ளாக தான் இருக்குது. ஸோ முள் வந்து குத்துது, பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. பீச்னால் யாருக்குமே பிடிக்காதா, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதே நம்ம வந்து அந்த கோயில் வழியாக போயிருந்தோம்னா நம்ம வந்து வண்டியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், கடல் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நிறைய இதோடு தான் வந்தோம் எக்ஸ்பெக்டேஷனோட, பட் இப்போ வந்து முடியல. நம்மளால் வந்து இப்போத்தேக்கி இப்படி தான் எடுக்க முடியும். ஸோ தண்ணிக்குள்ளெலாம் வச்சு எடுக்க முடியாது, வாட்டர் ப்ரூஃப் கேசிங் வந்து எடுக்கலை. ஸோ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் இதுமே வந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம் பீச்சுக்கு வந்தோம். ஸோ அந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தெல்லாம் போனால் அப்போ வந்து வண்டியெலாம் நம்ம வந்து உள்ளே பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போகலாம், கடல் பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி ரோடெலாம் இருக்கும் அங்கே வந்து. ஸோ நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், பட் இன்னும் முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சும்மா குளிச்சு தான் போனோம் போல். ஏன்னா வேறு லெவல் வந்து ஃபன் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மேலே வந்து நாங்கள் வந்து இங்கே இந்த குளித்தோம். ஸோ யாருமே வந்து கேட்கல. ஸோ நாங்கள் மட்டும் தான் வந்து அந்த 30 பேர் மட்டும் தான் இங்கே வந்துருந்தோம். ஸோ வேறு யாருமே கிடையாது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா செம ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம், வேறு லெவலில் இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கால் வந்து சுடுதணும் பார்த்தீங்கன்னா மட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தோம், இது மாதிரி வந்து செருப்பு செய்கிறாங்க. ஏண்டா எல்லாம் மட்டை எடுக்கிறாங்க பார்த்தா, பார்த்தாலே தெரியுதா, இவங்க வந்து போட்டுற செருப்பு வந்து போட்டுருக்காங்க மட்டையிலே செஞ்சு. ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சுன்னா இது இவங்களுக்கு எங்கே செருப்பு வச்சுன்னு பார்த்தா இந்த பனை மட்டையில் வந்து செருப்பு வந்து பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பனை மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மட்டைன்னு வரும், அந்த ஓலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மட்டை இருக்கும். ஸோ அந்த காஞ்சி போன மட்டையை எடுத்ததில் வந்து ஒரு 3 ஹோல்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா செருப்பு மாதிரி போட்டுருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா கால் சுடுதுன்னு பெருங்காலில் வந்து நடந்ததுன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வில்லேஜ் விஞ்ஞானிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டில் வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய அலை இல்லைன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செருப்பு வந்து டப்புன்னு செஞ்சிட்டாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து தீர்த்தம் அந்த இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கடல்லேருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து வச்சு சில பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் வந்து என்னடா இது மட்டை தானே எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தா டப்புன்னு 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு பண்ணி மாட்டிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு மட்டை எடுத்து செருப்பு மாதிரி சீவிட்டு முன்னாடி ஒரு ஹோல்ஸு சைடில் 2 ஹோல்ஸ் நம்ம செருப்புலாம் போட்டால் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வந்து. ஸோ அதுமாதிரி போட்டு ஒருத்தர் வந்து நார் போட்டு கெட்டார், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த சும்மா அந்த ஒயர் மாதிரி இருக்கிறத வச்சு கேட்டி வச்சுருக்காரு. ஸோ வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபன்னாக இருந்தது, செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கடல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ வேறு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா கடலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக இருந்தோம். யாருமே பார்த்திங்கன்னா கிடையாது அந்த இடத்துல வந்து. ஸோ நாங்கள் போன பசங்க மட்டும் தான் வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம் சொல்லலாம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபன்னாக செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த சைட்லாம் வந்து வந்துட்டு போங்க. ஸோ ஏகப்பட்ட பிளேஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளை வந்து நிறைய பிளேஸ் வந்து இப்போதைக்கு வந்து விசிட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து தூத்துக்குடி வருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து காட்டலாம் எங்கெங்கே வந்து என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தூத்துக்குடி ரைடுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்து செலவாச்சு அந்த பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைலேஜ் வந்து எவ்வளோ வந்து தந்தது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப்ஸ் அப்படிங்க மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பொருள் அப்புறம் உங்களுக்கு இந்த ரைடை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.